ஹலோ விவஸ் வெல்கம் டு கேஆர் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கருமையை பிக்மெண்டேஷனை எப்படி நம்ம வீட்டிலேயே ரிமூவ் பண்ணலாம் என்பதை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எதனால் இந்த கழுத்தை சுற்றி இந்த கருமை வருதுன்றத பார்க்கலாம் சில பேர் வந்துட்டு இந்த கவரிங் செயின் போட்டால் சில பேருக்கு செட் ஆகாது சில பேருக்கு கோல்டு செயின் போட்டாலுமே செட் ஆகாது அவங்களுக்கு கழுத்தை சுற்றி இந்த பிளாக் வரும் நெக்ஸ்ட் வந்துட்டு வெயில் அதிகமாக போனாலும் இந்த கருப்பு வரும் அடுத்து வந்துட்டு வெயிட் அதிகமாக திடீர்னு வந்துட்டு வெயிட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த பிக்மெண்டேஷன் பிளாக் வந்துட்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்கிறவங்க அப்புறம் தைராய்டு இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த கழுத்தை சுற்றி கருமை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ப்ளீச்சிங் அந்த க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இதனால் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் தான் வரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நேச்சுரலாகவே நம்ம கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கருமையை பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணலாம் ஸோ வாங்க வியூஸ் அதை எப்படி செய்யலாம் அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை என்பதை பார்க்கலாம் ரெண்டு மெத்தட் சொல்கிறேன் எந்த இன்க்ரீடியன்ஸ் அவைலபிளாக உங்கள் கிச்சனில் இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட் லெமன் ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சுகர் ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கழுத்தை சுற்றி சர்க்குலர் ஷேப்பில் நல்லா ரப் பண்ணுங்கள் அப்படியே டூ த்ரீ மினிட்ஸ் ரப் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க நெக்ஸ்ட்டு ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கை தொடுற மாதிரி மிதமான சூடாக இருந்தால் போதும் அதில் கிளாத்தை நல்லா டிப் பண்ணிவிட்டு உங்கள் கழுத்தை சுற்றி நல்லா தொடைச்சி எடுத்துருங்க இப்போ அந்த கிளாத்தில் பார்த்தாலே தெரியும் பிக்மெண்டேஷன் மொத்தமும் வந்துடும் பிளாக் அந்த பிளாக் ஃபுல்லாகவே அந்த கிளாத்தில் படிஞ்சிருக்கும் அதை நல்லாவே நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு மெத்தடு வந்துட்டு பேக்கிங் சோடா அதை ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் கொஞ்சம் கலந்து விட்டுக்குங்க அதை கழுத்தை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு டென் மினிட்ஸ் கழித்து இதே மாதிரி ஒரு ஹாட் வாட்டரில் டவலை டிப் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்திங்கன்னா அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும் உங்களுடைய பிளாக் அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஃபஸ்ட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அடுத்தது பேக் போடணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம பேக் போடணும் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் டூ டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃப் டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஆஃப் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக தயிர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுத்தை சுற்றி அப்ளை பண்ணிக்கங்க ஃபிஃப்டி மினிட்ஸ் ட்ரை ஆனதும் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணி முடித்ததும் கழுத்தை சுற்றி நீங்கள் வந்து கோக்னட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் இதை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும் ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து அதை ட்ரை ஆக்கும் நம்ம வந்துட்டு ஸ்கின்னை மாய்ச்சரைஷர் பண்ணுறதுக்காக இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இந்த ரே இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் த்ரீ டேஸ் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கருப்பு பிக்மெண்டேஷன் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்துட்டு கழுத்தை சுற்றி வந்துட்டு சுருக்கம் இருக்கும் அந்த சுருக்கமும் அவங்களுக்கு வந்துட்டு சரியாயிடும் அடுத்து நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணோன்னா வீக்லி ஒன் டைம்ஸ் வந்துட்டு இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டேஸ் இதை கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் கருப்பு இது எல்லாமே மறைஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீக்லி ஒன் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேஸ்க்கு காட்டக்கூடிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கழுத்துக்கு காட்டுறது கிடையாது நம்ம ஃபேஸில் வந்துட்டு ஒரு சின்னதாக பிம்பிள்ஸோ பிளாக் மார்க்ஸோ இருந்தால் அது உடனே ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வீட்லேயே என்னெல்லாம் பேக் யூஸ் பண்ணுவோம் ஆனால் வந்துட்டு கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கருப்பை நம்ம கேர் பண்ணுறதே இல்லை அதை லைட்டாக வரும்போதுமே நம்ம வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டால் நெக்ஸ்ட் லெவலுக்கு அது போகாது ஸோ வந்துட்டு நம்மளுடைய ஸ்கின்னை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்குங்க இதே மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சைனிங் ஆஃப் அமினா